மகாபாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம் மகாபாரதம் மகாபாரதம் மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன் மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன் வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன் நானே உலகென்று காட்டும் ஒருவன் சாதோனா விநாசாய ததுஷ்டதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே உயர் தியானத்திலும் காவியம் கண்டுதான் வாழும் வியாசரே பேராற்றலும் நெஞ்சில் போர் வீரமும் தியாகமாய் தீபமாய் தாங்கும் பீஷ்மரே காதல் தங்க பூமி வந்த செய்த நெஞ்சம் அழகை தேடி அழிந்து போகும் உள்ளம் உதிரங்கள் பலவிதம் உணர்வுகள் பலவிதம் இதுதானே பாரதம் மகாபாரதம் மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன் மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன் வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன் நானே உலகென்று காட்டும் ஒருவன் சில வருடங்களுக்கு முன்பு என் ஆத்ம நண்பர்கள் அனைவரையும் ஒன்று சேர காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன விஷயம் திடீரென்று? அரசே, 10 ஆண்டு காலம் போர் பயணம் மேற்கொண்டு குருதேச எதிரிகளை எல்லாம் இல்லாமல் செய்துவிட்டு வெற்றி வீரனாக திரும்பி வந்திருக்கிறீர்கள். அதற்காக முதலில் எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மணிமாறா. மாலுவதேச படையெடுப்பின் போது நீ செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். தங்கள் தந்தையார் பிரதீப மகாராஜா இறைவனடி சேர்ந்த போது தங்களுக்கு 10 வயது. தங்களின் இளமையை பயன்படுத்தி குருதேசத்தை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்த எதிரி நாடுகளின் சூழ்ச்சிகளை அப்போதே நீங்கள் அறிந்திருந்தீர்கள். 15 வயதில் குகையை விட்டு வெளிவந்து சிங்கமாக புறப்பட்டீர்கள். தொடர்ந்து வெற்றி கனிகளை கொய்தீர்கள். ஒரு இந்திரனை போல் ராஜதானியாகவே திரும்பினீர்கள். போதும், புகழ்மொழிகள் வேண்டாமே. நண்பனை காணாத இடத்தில்தான் புகழ வேண்டும். ஆமாம், நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்கள் அல்லவா? நிலைமைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கின்றனவா? எல்லாம் நன்றாகவே இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு குறை. குறையா? என் நண்பர்களுக்கா? சொல்லுங்கள், என்ன குறையானாலும் நான் நிவர்த்தி செய்கிறேன். அரசே, மனிதர்கள் அதிகாரத்தில் மட்டும் திருப்தி அடைந்துவிட முடியாது. செல்வம் திருப்தியை தராது, புகழ் மனதை நிரப்பாது. குருதேசத்திற்கு இப்போது ஒரு அவசிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அரசே, குருதேசத்து மக்கள் தங்கள் குறைகளை எங்கள் மூலமாக தங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறார்கள். என் மக்களுக்கு குறையா? அண்மையில்தானே பல வரிகளை நீக்கினேன். மழை குறைவில்லை, விளைச்சல் குறைவில்லை, கல்வர் பயமில்லை, பசி இல்லை, பிறகென்ன குறை? தங்களாட்சியில் குறையதும் இல்லை அரசே. மக்கள் தங்கள் அரசரை பற்றித்தான் கவலைப்படுகிறார்கள். என்னை பற்றியா? என்னை பற்றி என்ன கவலை? அரசே, எங்கள் மன்னர் 10 ஆண்டு காலம் போர்க்களத்தில் சூறாவளியாக சுற்றி சுழன்றார். அவர் தெண்டலை அனுபவிப்பது எப்போது என்று மக்கள் கேட்கிறார்கள். அரசே, மகாராணியின் இருக்கை மகாலட்சுமியின் இருக்கை, நினைவூட்டலுக்கு மன்னியுங்கள். நீங்கள்
எல்லோரும் என் நலத்தையே விரும்புபவர்கள். இதை நினைவூட்டும் கடமையும் உங்களுக்கு உண்டுதான். எதற்கும் காலம் கணிந்து வர வேண்டாமா? தக்க சமயத்தில் என் முன்னோர்கள் என் அரசியை எனக்கு அடையாளம் காட்டுவார்கள். திருமணத்தில் தங்களுக்கு விருப்பம்தானே? திருமணத்தில் விருப்பம்தான். மிக்க மகிழ்ச்சி. அமைச்சரே, மலையிலோ காட்டிலோ ஆற்றிலோ என் எதிர்கால மனைவியை நான் சந்திப்பேன். அப்போது காமக்கடவுள் மன்மதன் அம்பேதியின் காதலியை அறிமுகப்படுத்துவான். 100 மலர்களின் வாசனை என்னை சூழும். ஏற்றப்படாமலேயே என் எதிரில் தீபங்கள் ஒளிரும். மீட்டுவோர் இல்லாமல் உடலும் யாழும் என் காதில் ஒலிக்கும். அந்த நாள் என் வாழ்வில் ஒரு அற்புதமான நாள். மலையிலோ காட்டிலோ ஆற்றிலோ என் எதிர்கால மனைவியை நான் சந்திப்பேன். அப்போது காமக்கடவுள் மன்மதன் அம்பேதியின் காதலியை அறிமுகப்படுத்துவான். 100 மலர்களின் வாசனை என்னை சூழும். ஏற்றப்படாமலேயே என் எதிரில் தீபங்கள் ஒளிரும். மீட்டுவோர் இல்லாமல் உடலும் யாழும் என் காதில் ஒலிக்கும். மலருக்கு மலர்களால் அபிஷேகம். நான் குருதேச சக்கரவர்த்தி சந்தனு. அஸ்தினாபுரம் என் தலைநகரம். நான் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகிரதன் மகள். என்னை பாகிரதி என்றும் அழைப்பார்கள். நான் சத்தியவான் பிரதிபனின் மகன். கடந்த கணம் வரை எந்த பெண்ணும் என் மனக்கதவை தட்டியதில்லை. ஒரு பெண்ணின் முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காதவன் நான். எனக்கு மனைவியாக போகும் பெண்ணால் மட்டும்தான் என் இதயத்தை துடிக்கச் செய்ய முடியும். இப்போது என் இதயம் துடிக்க தொடங்கிவிட்டது. என் காதலியை, என் மனைவியை, அஸ்தினாபுரத்தின் அரசியை நான் கண்டுகொண்டேன். இந்த கணத்திலேயே நாம் சிவனை சாட்சியாக வைத்து காந்தர்வமனம் செய்து கொள்ளலாமா? எனக்கு உங்களை திருமணம் செய்து கொள்வதில் ஆட்சேபனை ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன 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 நிபந்தனை? உன் அத்தனை நிபந்தனைகளுக்கும் நான் இப்போதே உடன்பட்டு விட்டேன். இப்போது சொல், திருமணத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம்? நான் உங்கள் மனைவியாகும் பட்சத்தில் நான் எதை செய்தாலும் நீங்கள் அதை தடுக்கக்கூடாது. நீ என் உயிருக்கும் மேலானவள். நீ செய்வதை நான் எப்படி தடுக்க முடியும்? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் செய்வது எவ்வளவு கொடுமையான
அருவறுப்பான நீதிக்கு புறம்பான விஷயமாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்தாலும் நீங்கள் அதை கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அந்த கணமே நான் உங்களை விட்டு விலகி சென்று விடுவேன். நமது திருமண பந்தமும் அக்கணமே முடிவுக்கு வந்துவிடும். இதுவே என் நிபந்தனை. இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் இப்பொழுதே நான் திருமணத்திற்கு தயார். சுமனை சாட்சியாக வைத்து இப்போதே திருமணத்தை நடத்திக் கொள்ளலாமா? என் நிபந்தனையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? நாளை நீங்கள் வாக்கு தவறக்கூடாது. தவறமாட்டேன், தவறமாட்டேன். வருத்தப்படவும் கூடாது. வருத்தப்படவும் மாட்டேன். சரி, இப்போது நாம் சிவனை சாட்சியாக வைத்து திருமணம் செய்து கொள்ளலாம். செய்வது எவ்வளவு கொடுமையான அருவறுப்பான நீதிக்கு புறம்பான விஷயமாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்தாலும் நீங்கள் அதை கேள்வி கேட்கக்கூடாது. Thank you.
ஆமா கிரகாலி அம்மா, ஆமா சொல்லுமா சொல்லு. இந்த ஊரை பிடிச்ச பிடாரி ரத்த காட்டேரி எப்பதான் ஊரை விட்டு ஓடும்? தாயே துர்க்கா நல்ல குறி சொல்லு, எல்ல காளியம்மா நல்ல வாக்கு சொல்லு. தர்மரசம் பூமியிலே பேயொண்டு வந்துடா பெரும்பாவ பண்ணுதடா, பத்த குழந்தைகளே பத்தவளை கொல்லுறாளே, கொல்லுறத பார்த்துக்கிட்டு போன மாறி நிக்கிறானே, அப்ப போன மாறி நிக்கிறானே. ராஜா சத்த எளிய போலே செயலெழுந்து நிற்கிறானே, ஆரல்லா புடமலக்கே அத்து தண்ணி ரத்தமாச்சு, அஸ்தினாபுரிக்கு அழிவு காலம் வந்துடுச்சு. வானம் பொழியாது இனி வயலெல்லாம் விளையாது, காத்து வீசாது சத்துணு விண்ணாட்சியிலே, இது நிலைக்காது ஏமரங்கள் நடக்காது. அரசி, இந்த குழந்தையின் மரணத்தையாவது தாங்கள் தடுத்து நிறுத்தாவிட்டால் நாடே உங்களை தூற்றும். தயவு செய்து இளவரசரின் மரணத்தை எப்படியாவது தடுத்து விடுங்கள். உண்மைதான், பொறுத்ததெல்லாம் போதும். அரசியின் ஏழு குழந்தைகளை ஆற்றல் விட்ட காரண காரியங்கள் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த குழந்தைக்கு அப்படி ஒரு கொடுமை நேர்ந்துவிடக்கூடாது. இதற்கு நான் இப்போதே ஒரு முடிவு கட்டுகிறேன். ஒருவேளை நிபந்தனையை மீறிவிடுவாரோ? என் மீது இத்தனை பிரியம் கொண்டுள்ள இவரை பிரிந்துவிட நேருமோ? கங்கா, வேண்டாம், எழ வேண்டாம். அது உனக்கும் சிரமம், நம் இளவரசனுக்கும் சிரமம். நகர்வலம் முடிந்ததா? முடிந்தது. கங்கா, இந்த பழத்தை சாப்பிடு. கர்ப்பிணி பெண்களுக்கு பழங்கள் மிகவும் நல்லது. நாளை உதயத்தில் ஒரு இளம் சூரியனைப் போல் நம் இளவரசன் பிறப்பான் என்று வைத்தியர் கூறியது உன் ஞாபகத்தில் இருக்கிறது தானே கங்கா? நன்றாக இருக்கிறது, அதை நான் மறக்கவில்லை. ஆமாம், வேலை தவறாமல் வைத்தியர் சொல்படி மருந்தை உட்கொள்கிறாய் அல்லவா? ஆம். எதற்கும் அவள் பிடிக்கொடுக்க மறுக்கிறாளே. ஊர் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனாம்? நாளை அஸ்தினாபுரத்து இளவரசன் பிறக்கப் போகிறான் என்பதால் தான். ஓஹோ, நம் குழந்தைக்கு பெயர் கூட வைத்து விட்டார்கள். என்ன பெயரா? கங்கையின் மகன் அல்லவா, காங்கேயன் என்று பெயர் வைத்துள்ளார்கள். பெயர் என்னவோ அழகாகத்தான் இருக்கிறது. இளவரசருக்கு தனியாக ஒரு மாளிகை அமைப்போம். உலகே வியக்கும்படி அவனை வளர்த்து ஆளாக்க வேண்டும். வசிஷ்டர் நம் குழந்தைக்கு கல்வி புகட்ட வேண்டும். பரசுராமர் வாழ் பயிற்சி அளிக்க வேண்டும். பரசுராமனும் வசிஷ்டரும் இந்திரனுக்கும் மேலானவர்கள் அல்லவா? நமது குழந்தை இந்திரனையே வெற்றி கொள்வான், இந்த மண்ணிற்கே சொர்க்கத்தை கொண்டு வருவான். எனக்கு தூக்கம் வருகிறது.
நாளை உதிக்கப் போகும் சூரியன் என் அஸ்தினாபுரம் இளவரசனுக்கு வாழ்த்துச் சொல்லும். அப்படித்தானே கங்கா? எல்லாம் விதிப்படி நடக்கும். சரி, வா, ஓய்வெடுத்துக்கொள். உறங்கு. நன்றாக உறங்கு. நல்ல வேளை, நாம் கங்காவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறவில்லை. நாளை நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். அரசே, நமது அஸ்தினாபுரத்திற்கு இளவரசர் பிறந்திருக்கிறார். நிறுத்து! நீ என்ன பெண்ணா பிசாசா? குழந்தை என்ன குற்றம் செய்தது? எதற்காக குழந்தைகளை கொல்லும் ராட்சசியாக இருக்கிறாய்? சொல், சொல். அரசே, உங்களுக்கு புத்திர பாசம் தோன்றிவிட்டது. இனி நான் உங்களுக்கு அவசியப்பட மாட்டேன். மூடத்தனமாக பேசாது. நம் இருவர் காதலின் கனியே குழந்தை. குழந்தையை ஆற்றில் போட்டுக் கொள்வது என்ன நியாயம்? குழந்தை என்ன குற்றம் செய்தது? இந்த கங்கை என்றைக்கும் வற்றுவதே இல்லை. உன் மனதில் ஈரம் வற்றுவிட்டதா என்ன? அரசே, எது நிகழ வேண்டும் என்று விதி தீர்மானித்திருக்கிறதோ அது நிகழ்ந்தே விட்டது. நாம் இருவரும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். எதை எதை ஒப்பந்தம் என்கிறாய்? இதே கங்கை ஆற்றில், இதே சிவபெருமான் முன்பு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் அது. நான் எதை செய்தாலும் அதை தடுக்கக்கூடாது என்பதுதான் ஒப்பந்தத்தின் சாரம். நான் நேசித்தேன், இப்போதும் நேசிக்கிறேன். உன்னுடைய எந்த விருப்பத்திற்கும் குறுக்கே நிற்கக்கூடாது என்ற காதல் உணர்வினால்தான் உன் ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு மனைவி தான் பெற்ற குழந்தையை தண்ணீரில் போட்டு கொள்வாள் என்றும், அதை அவள் கணவன் வெறுமனே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஒரு ஒப்பந்தம் இருக்குமா கங்கா? நீ சொன்ன எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமலேயே நான் சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் நீயோ மிருகத்தின் நகங்களால் இரத்தத்தை தொட்டு என் பெயரை எழுத பார்க்கிறாய். நான் பெற்ற ஏழு குழந்தைகள் என்னை சொர்க்கத்தில் சந்திக்கும் போது, ஏனப்பா என்னை அம்மா கொன்றாள் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? நாம் பிரியும் நேரம் வந்துவிட்டது. தங்களை விட்டு பிரிவதில் எனக்கும் மகிழ்ச்சி இல்லை. என் வாழ்வில் முதல் வசந்தமும் கடைசி வசந்தமும் தாங்கள்தான். நம் மீது விழுந்த சாபம் இப்போது விலகுகிறது. சாபமா? என்ன சாபம் அது? நமது கடந்த ஜென்மத்தில் நாமே விலைக்கு வாங்கிக் கொண்ட சாபம். உங்களுக்கு நினைவிருக்க வாய்ப்பில்லை. நாம் இந்திர லோகத்தில் தேவேந்திரன் முன்னால் காதல் வயப்பட்டோம். நம் நேசத்தை பூர்த்தி செய்ய நம்மை பூலோகத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். நாம் வரும் வழியில் தெய்வ குழந்தைகளான அஷ்டவசுக்களும் நம்மை தாய் தந்தையாக கொண்டு பூலோகத்தில் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டன. நாமும் கொடுத்தோம். அந்த வசுக்களின் வேண்டுகோளை நிறைவேற்ற நமக்கு பிறந்த ஏழு குழந்தைகளை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டேன். இதோ இது எட்டாவது குழந்தை. இவனே வசுக்களின் தலைவன். இவனையும் சொர்க்கத்திற்கு அனுப்பத்தான் கங்கை கரைக்கு வந்தேன். தாங்கள் குறுக்கே வந்து தடுத்து விட்டீர்கள். இப்போது நான் உன்னை புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடு கங்கா. அரசியை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். உயிர் வாழ வேண்டியது இவனது விதி போலும். கடவுள் இவனிடம் ஏதோ ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்க வேண்டும். அதனால்தான் சொர்க்கத்தை அடைய வேண்டிய இவன்
பூமியிலேயே தங்கிவிட்டான். இந்த பூலோகத்தில் இவன் சாதிக்க ஏதோ விஷயங்கள் இருக்கிறது. அதனால்தான் இவன் உயிர் தப்பி இருக்கிறான். உங்கள் விருப்பப்படியே இனி இவனே குருதேசத்தின் காவலனாக இருப்பான். இவனால் உங்கள் புகழ் சொர்க்கத்தின் சுவர்களில் எழுதப்படும். இவனை என்னோடு அழைத்து செல்கிறேன். உங்களுடைய ஆசைப்படியே கல்வி மானாக்கி தலை சிறந்த வீரனாக்கி உரிய காலத்தில் உங்களிடம் இவனை ஒப்படைப்பேன். கங்கா, சாபத்தின் காரணம் எனக்கு தெரியாததால் உன்னை தூஷித்தேன். எனக்கு விடை கொடுங்கள் அரசே. கங்கா, நீ என் ஆவியை எடுத்துச் செல்கிறாய். உங்கள் ஆவி உங்களின் இந்த மகன்தான். உங்களுக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது. நீங்கள் அதன் காவலன். மன்னன் மக்களின் உயிர். நீங்கள் அஸ்தினாபுரத்தின் உயிராக இருக்கிறீர்கள். நான் புறப்படுகிறேன். கங்கா, என்னை விட்டு போகாதே. கங்கா, இன்று செல்வது நாளை வருவதற்காகத்தான். இக்குழந்தையை நிகரில்லாத வீரனாக்கி தங்களிடம் அழைத்து வருவேன். கங்கா தேவியை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். உண்மையிலேயே அவள் தெய்வ பிறவி. அப்படியா? அரசே வணக்கம். அரசே,
ராஜ்ய அலுவல்கள் அத்தனையும் அப்படி அப்படியே தேங்கி கிடக்கின்றன. இதோ இந்த ஓலைகள் கூட பாஞ்சால தேசத்து அரசனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே அனுப்பியிருக்க வேண்டும். தங்களின் கையொப்பத்துக்காக காத்து கிடக்கின்றன. அரசி, தங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்களும் சபையோர் தங்களை எண்ணி மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள். இளவரசர் திரும்பி வரத்தான் போகிறார். இந்த பிரிவு நிரந்தரமானதல்ல. 8 வருடங்கள் முடிந்துவிட்டன. 10 வருடங்கள் தான் உள்ளன. அதுவரை தாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். பிரிந்திருப்பது எண்ணி வருந்தாமல் திரும்ப வரையிருக்கும் இளவரசரை வரவேற்பதற்கான மகிழ்ச்சியான மனநிலையில் இருங்கள். தயவு செய்து எங்களது வேண்டுகோளை ஏற்று சூரியனாக மலர்ந்து சந்துரு மகாராஜாவாக ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது தயாராக இருக்கிறாயா? தயாராக இருக்கிறேன் குருவே. சரி, அம்பை தொடு. வா கங்கா. கங்கா, உன் மகன் என்னையே வெல்ல முடியும். அப்படி சொல்லாதீர்கள் சாமி. அவன் வாழைக்கன்று, நீங்களோ ஆல விருட்சம். நான் 30 ஆண்டுகளில் முயன்று கற்றதை அவன் 3 ஆண்டுகளில் கற்று முடித்து விட்டான். தேவவிரதா, இனி நீ வில்லில் கற்பதற்கு எதுவுமே கிடையாது. நான் உனக்கு சொல்வது இதுதான். உனக்கோ உன்னை சார்ந்தவர்களுக்கோ உயிர் அபாயம் ஏற்பட்டால்தான் வில்லை நீ எடுக்க வேண்டும். கொடுமைக்கு எதிராகவும் அதை தவிர்க்க முடியாமல் போனாலும் தான் அம்புகளை நீ பயன்படுத்தலாம். நீ பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு அம்புக்கும் இறைவனிடம் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்கின்ற அச்சம் எப்பொழுதும் உன் மனதில் இருக்க வேண்டும். ஆயுத வித்தைகளில் கடவுள் நீங்கள். நான் தேவவிரதனை வெறும் கட்டையாக கொண்டு வந்து சேர்த்தேன். அவனை ஒரு அழகான சிற்பமாக எனக்கு மாற்றி தந்திருக்கிறீர்கள். தேவவிரதா, தர்மத்தின் வழி நீ அனைத்திலும் வெற்றி பெறுவாய். அமைச்சரே. மகாராஜா, நாளைய தினத்தின் முக்கியத்துவத்தை அறிவீர்கள். அறிவீன் மகாராஜா. அரசுக்கு சொந்தமான நிலங்களில் நாளை முதல் அறுவடை தொடங்குகிறது மகாராஜா. விடுகிற காலை 18 ஆண்டுகளுக்கு முன்னால் கங்கா என்னை விட்டு சென்ற நாள், இளவரசரின் 18ஆம் ஆண்டு பிறந்த நாள், கங்காதேவி தந்த வாக்குறுதிப்படி நாளை கங்காவையும் என் மகனையும் நான் சந்திக்கப் போகிறேன். அரசியார் இளவரசரின் வருகையொட்டி நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களில் அபிஷேகத்திற்கும் தான தர்மங்களுக்கும் ஏற்பாடு செய்ய சொல்கிறேன். நடத்துங்கள், நடத்துங்கள்.
ஆற்றின் குறுக்கே அணையை கட்டுகிறேன். அதை உடைக்க நீயா? நான் வானத்தின் மகன், பூமியின் புத்திரன். இந்த நதியை விடுதலை செய்ய வந்திருக்கிறேன். என்னையா எதிர்த்து பேசுகிறாய்? கங்கா, யாரம்மா இவர்? இத்தனை காலமாக யார் என் தந்தை, யார் என் தந்தை என்று கேட்டுக்கொண்டிருந்தாயே, இவர்தான் உன் தந்தை. அஸ்தினாபுரத்தின் பேரரசர் இவன்தானா நாம் பெற்றெடுத்த பிள்ளை? உங்களை பிரிந்த இந்த பாவி 18 ஆண்டுகளாக நடைப்பிணமாக தெரிந்தேன். இன்றுதான் இந்த தேகத்திற்கு உயிர் வந்தது. இத்தனை காலம் தவம் கிடந்த என் தந்தையிடமா நான் போரிட துணிந்தேன்? என்னை மன்னித்து விடுங்கள் தேவவர்தா. மன்னித்து விடுங்கள். அரசே, என் கடமை இன்றோடு முடிந்துவிட்டது. ஆம், உண்மைதான் கங்கா. நம் வசந்த காலம் இன்று முதல் துவங்குகிறது. இல்லை அரசே, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் விரும்பியபடியே தேவ விரதனுக்கு வசிஷ்டர் கல்வியை போதித்திருக்கிறார். பரசுராமர் போர் பயிற்சி அளித்து சிறந்த வீரனாக்கியிருக்கிறார். பாரத வருஷத்தில் நம் மகனுக்கு நிகரான நீதிமானும் இல்லை, வீரனும் இல்லை. ஆனால் நான் உங்கள் இருவரையும் பிரிந்தாக வேண்டும். அன்னையே, என்ன சொல்கிறீர்கள்? கங்கா, இனி ஒருபொழுதும் என்னால் உன்னை பிரிந்திருக்க முடியாது. அரசே, நம் பிள்ளையை ஒப்படைக்கவே வந்தேன், ஒப்படைத்து விட்டேன். வந்த காரியம் முடிந்தது. நான் வானலோகம் செல்ல வேண்டும். அன்னையே, அன்பு கூர்ந்து எனக்கு விடை கொடுங்கள். என் கண்களை ஒப்படைத்து விட்டு என் உயிரை பறிக்கிறாயே கங்கா. இனி உங்கள் உயிரும் மனமும் ஆத்மாவும் நம்முடைய மகன்தான். அவனிடத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள். தாயையோ அல்லது தந்தையோ நான் பிரிந்தே வாழ வேண்டும் என்பது எனக்கு விதிக்கப்பட்ட விதியா அம்மா? விதி அதுதான் மகனே. என் இல்லற வாழ்க்கை முடிந்தது. நான் இந்திரலோகம் செல்ல வேண்டும். என்னை துயரக் கடலில் தத்தளிக்க விடாமல் இருவரும் எனக்கு விடை கொடுங்கள். இந்த உலகத்திலேயே துர்பாகியசாலி நானாகத்தான் இருக்க முடியும். அப்படி சொல்லாதீர்கள். தேவ விரதன் போன்ற மகனை பெற்றதால் நீங்கள் சகல அதிர்ஷ்டங்களையும் பெற்ற பாக்கியசாலி. காலம் இதை உணர்த்தும். அம்மா, தங்களை பிரிந்து நான் எப்படி அம்மா வாழ்வேன்? மகனே, இனி இவர்தான் உனக்கு தாயும் தந்தையுமாக இருப்பார். அஸ்தினாபுரத்தின் நலமே உன் எதிர்காலம். உன்னை பிரிவதை நினைத்தால் என் மனம் பரிதவிக்கிறது. ஆனாலும் நான் பிரிந்தே ஆக வேண்டும். அன்பு மகனே, என்னால் உன் தந்தை பட்ட துன்பத்தை வார்த்தைகளால் சொல்லி மாளாது. இனி சகலமும் உனக்கு தந்தைதான். அவருக்காகவே நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும். செய்வாயா? தங்கள் சொல்லி நான் என்று மீறி இருக்கிறேன் தாயே. அரசே,
நம் அன்பு மகனோடு புறப்படுங்கள். கங்கா, இறுதியாக கேட்கிறேன், எங்களோடு வந்துவிடு. ஆம் அன்னையே. நானும் எனது குலமும் செய்த பாக்கியம். ஆனால் மகாபாரதம் பாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம் மகாபாரதம் மகாபாரதம் மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன் மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன் வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன் நானே உலகென்று காட்டும் ஒருவன் சாதோனாய ததுஷ்டதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாய.